ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிஜஸ் ஹோம் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எக் மசாலா ரெசிபி தான். ரொம்பவே சுவையாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த எக் மசாலா செய்கிறதுக்கு முதல்ல ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு, இப்போ வந்து கரம் மசாலா பொருள் போட்டு தாளிச்சிடலாம். ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு பிரிஞ்சலை, ஒரு கல்பாசி, அவ்வளோதான் போதும். கரம் மசாலா பொருள்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு மூணு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்து இந்த மசாலாவுக்கு வந்து நல்லா வதங்கணும். ஸோ வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போதே ரெண்டு பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிக்கோங்க, கூடவே கருவேப்பிலை. இது எல்லாத்தையும் போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கணும். ஸோ வெங்காயம் வதங்கிறதுக்காக ஒரு ரெண்டு நிமிஷம் மூடியை போட்டு வேக வைக்கலாம். ஸோ ரெண்டு நிமிஷம் ஆயாச்சு, பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வெந்திருக்கு வெங்காயம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கொஞ்சமாக புதினா ஆட் பண்ணிக்கலாம். இந்த முட்டை மசாலா பார்த்திங்கன்னா புதினா ஆட் பண்ணி செஞ்சோன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ரைஸ்க்கு, சப்பாத்திக்கு, ரொட்டிக்கு எல்லாமே ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஒரு தடவை கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ சாப் பண்ணி வச்சுருந்த புதினா போட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கிடலாம். வதக்கிட்டு இப்போ வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ண போகிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நிறைய ஆட் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணி அதோடய பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். ஸோ அவ்வளோதான், இஞ்சி பூண்டு பேஸ்ட் வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம ரெண்டு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி சாப் பண்ணது. இது வந்து நல்லா ஸ்மாஷ் ஆகிறது வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விட்டுறணும். ஸோ அதுவும் வந்து லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி எடுத்து பாருங்கள். தக்காளியும் கூட நல்லாவே வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன், அதாவது டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, அடுத்து வந்து ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா பொடி, அடுத்து வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து காஞ்ச மிளகாத்தூள், அடுத்து வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூள், அடுத்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ மசாலா எல்லாம் ஆட் பண்ணியாச்சு. இதுக்கு தேவையான உப்பும் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இந்த பச்சை வாசனை போகிறது வரைக்கும் இதை வந்து நம்ம குக் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ தண்ணி கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணால் போதும். இப்போ வந்து தேவையான அளவு தண்ணி, மசாலாவுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அளவுக்கு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், 2 minutes ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த மாதிரி இருக்கும். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்க முட்டையை ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டே வந்து முட்டையை பாயில் பொரிச்சுட்டு இந்த மாதிரி நடுவில் வந்து ஸ்லிக் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ வந்து மசாலா வந்து முட்டைக்கல்ல நல்லா இறங்கும். அதுக்காக தான் ஸோ முட்டையை ஆட் பண்ணிவிட்டு மசாலாவோட நல்லா கலந்து விட்டுணும். கலந்ததுக்கப்புறமா வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இடித்து வச்சுருக்க சோம்பு பொடி ஆட் பண்ணிக்கணும். இந்த சோம்பு பொடி இந்த மாதிரி கடைசி டைமில் ஆட் பண்ணும்போது ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வந்து சோம்புத்தூள் ஆட் பண்ணிடலாம். அதையும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்து இதை நல்லா கலந்துட்டு ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு நம்ம மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். முட்டைகளையும் மசாலா நல்லா பிளெண்ட் ஆகிட்டு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அதுக்காக தான் பாருங்கள், கொஞ்சம் நேரம் கழிச்சு லேட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த மாதிரி தான் இருக்கும். கிரேவியும் கொஞ்சம் நல்லா திக்காக இருக்கும், எண்ணெயும் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கும். அவ்வளோதான், கொத்தமல்லி தழை ஆட் பண்ணி அடுப்பை வந்து ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட வேண்டியதான். இந்த எக் மசாலா வந்து சப்பாத்தி, ரோட்டி, இட்லி, தோசை எல்லாத்துக்கூடமே ரொம்பவே நல்லாயிருக்கும், ரொம்பவே நியூட்ரிஷியஸ் கூட. கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ரிஜஸ் ஹோம் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிடுங்க. இந்த மாதிரி அப்டேட்ஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.